மாமியா உடைச்சா மண்கொடம் மருமாவை உடைச்சா பொன் இந்த கதை தாங்க ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் நடந்த மேட்ச்ல வந்து நடந்திருக்கு அந்த மேட்ச்ல பிச்சை பார்த்து வந்து நம்ம இந்திய ரசிகர்கள் பயங்கரமா வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம இந்திய ரசிகர்கள் தான் வந்து விமர்சனம் பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு கட்டத்துல சேவாக்கே வந்து கடுப்பாயே நல்ல வேலை இது ஆஸ்திரேலியா நடந்திருக்கு இதே இந்தியாவில் நடந்தா என்ன நிலமா ஆயிருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த மேட்ச வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து நடந்துட்டு வந்துருக்கு அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கப்பால வந்து நடந்துச்சுங்க அந்த மேட்ச்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ரொம்ப மோசமா வந்து தோல்வி வந்து அடைஞ்சிட்டாங்க இதுக்கான காரணம் வந்து மெயினா வந்து பிச்சு சரியில்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பிச்சு வந்து முழுக்க முழுக்க வந்து பவுலிங்க்கு சாதகமான பிச்சா வந்து இருந்துச்சு இதனால வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப தனறி நூத்தி ரன்லயே வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்து இருநூத்தி பதினெட்டு என்னமோ வந்து எடுத்தாங்க ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளவு தூரம் வந்து இலக்கு இருந்துச்சுன்னா முப்பத்தாறு ரன் எடுத்தா வின் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க முப்பத்தஞ்சு ரன் எடுக்கிறதுக்குள்ள நாலு விக்கெட் வந்து போயிருந்து அப்ப எந்த அளவுக்கு வந்து பிச்சு மோசமா இருந்திருக்கும்னு பாருங்க இதை பார்த்த உடனே இதனால அஞ்சு நாள் நடக்க வேண்டிய டெஸ்ட் மேட்ச் வந்து ரெண்டே நாள்ல வந்து முடிஞ்சிருச்சு ஒரு பக்கம் நம்ம இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்ச உடனே நம்ம ஆஸ்திரேலியா மேட்சை பார்க்கலாம்னு பார்த்தா அது ரெண்டே நாள்ல வந்து முடிஞ்சிருச்சு இதனால ரசிகர்கள் வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க என்னப்பா பிச்சு வந்து சரியில்லைன்னு தெரியுதுல இதுல ஏன்ப்பா வந்து மேட்சை வந்து கண்டக்ட் பண்ணீங்க யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனாலும் பரவாயில்ல சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு இது அன்பிளேபிளா வந்து இந்த பிச்சு ரொம்ப மோசமா இருக்கு டேஞ்சரஸா இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியுமே கூட இதை வந்து கண்டுக்காம ஆஸ்திரேலியாவுக்கு தானே சாதகமா அந்த மேட்ச் வந்து இருந்துச்சு அதனால கண்டுக்காம வந்து விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவாக்கும் கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நல்ல வேலைப்பா அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வந்து நடந்துச்சு இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் ஒன் டே மேட்ச் வந்து நியூ டெல்லியில் வந்து நடந்துச்சு அந்த பிச்சு வந்து சரியில்லை அப்படின்ற காரணத்தினால வந்து என்னென்னா டேஞ்சரஸான பிச்சுன்னு சொல்லிட்டு மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து பாதியிலே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அது மாதிரி ஏன் வந்து இந்த மேட்சை வந்து கேன்சல் பண்ணல அப்படின்னு தெரியல ஏன்னா ரொம்ப மோசமாக வந்து பிச்சு வந்து இருந்திருக்கு இருந்திருக்கும் போதும் கூட ஏன் இந்த மாதிரி வந்து கேன்சல் பண்ணாமல் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி வந்து கப்பாவுக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் ஒன் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி வந்து பாகிஸ்தானுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அந்த பிச்சுக்கு வந்து ரேட்டிங் கொடுத்தாங்க அதே மாதிரி மோசமான ரேட்டிங்கை வந்து இப்போ இந்த கபாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஏன் அந்த மேட்ச் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ரேட்டிங் கொடுக்குறதுக்கு அந்த பிச்சு சரியில்லைன்னு தெரிஞ்சவொடனே மேட்சை வந்து கேன்சல் பண்ணிட்டு போக வேண்டியது தானே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச் நமக்கே வந்து தெரியும் ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்து ரெண்டாவது இடத்துல வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இருந்தாங்க இப்போ அந்த மேட்சை வந்து தோத்ததுனால இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க நம்ம இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்து வந்துவிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காக்கு இது டிஸ்அட்வான்டேஜ் ஆகிப்போச்சா இல்லையா இதே ஒரு நல்ல பிச்சாக வந்து அவங்க வந்து ஆஸ்திரேலியா கூட வந்து டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட நிலமையை வந்து மாதிரி இருக்கும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு வந்து அவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும் இதாவே ஏன் வந்து ஆஸ்திரேலியா வந்து பண்ணல ஆஸ்திரேலியாவோட மீடியாலாம் வந்து இதை பத்தி பேசவே இல்லை இதே மாதிரி இந்தியாவில ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்களா இந்தியா இப்படி ஆகி ஐயோ நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்தியா இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்தியாவோட பிச்சு டெஸ்ட்டுக்கு சாதகமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஆனா இந்த விஷயத்துக்கு மட்டும் நம்ம கதுக்குப்பா வம்பு இருக்கணும் தெரியாம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அமைதியா வந்துருந்துருக்காங்க ஆனா எது எப்படியாங்க இந்த விஷயத்த பாக்க போது நம்ம இந்திய ரசிகர்கள்லாம் வந்து மாறுதட்டி சொல்ற மாதிரி தான் நமக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகத்தை வருது ஏன்னா கப்பா வந்து ரொம்பவே மோசமான பிச்சு மோசமான பிச்சுன்னு சொல்லும்போது கூட இந்த பிச்சைதாங்க நம்ம போய் முப்பத்து நாலு வருஷம் யாருமே ஜெயிக்காம இருந்ததை போய் நம்ம வந்து ஜெயிச்சு பட்டையை கிளப்பிட்டு வந்தோம் இதை வந்து சொல்லும்போது உண்மையிலேயே வந்து இந்தியா கெத்து அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு உண்மையிலேயே பெருமையாகதாங்க வந்திருக்கு ஏன்னா அந்த மாதிரி மோசமான பிச்சிலே நம்ம வந்து முப்பத்து நாலு வருஷம் யாரும் ஜெயிக்காமல் இருந்தது வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம் உண்மையிலே இந்தியன் கிரிக்கெட் டீம்னு நினைக்கும்போது பெருமையாக தாங்க வந்திருக்கு ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பாய்ஸ்